யூடியூப் வலைதளத்தில் தன்னுடைய பக்கத்தில் யூடியூபர் மதன் பெண்களிடம் ஆபாசமாக பேசியதன் காரணமாக கைது செய்யப்பட்டு உள்ள நிலையில் அவருடைய ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளன. மேலும் அவர் வெளியே வர முடியாத அளவிற்கு ஒரு வருடம் அவர் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தை பதிவு செய்ய சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டு உள்ளார். இந்த சூழலில் தங்களிடம் சொகுசு கார்கள் இல்லை எனவும் ஒரே ஒரு ஆடி கார் மட்டுமே உள்ளதாக யூடியூபர் மதனின் மனைவி வாக்குமூலம் கொடுத்து உள்ளார். டாக்ஸிக் மதனின் ஆபாச பேச்சுக்கு உடந்தையாக செயல்பட்டதாக கைது செய்யப்பட்டு தற்பொழுது ஜாமீனில் வெளிவந்து உள்ள அவருடைய மனைவி கிருத்திகா சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பேசுகையில், தென்கொரிய வெர்ஷன் என்பதால் அவர் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாடியதாக கூற முடியாது என புதிய விளக்கத்தை அறிவித்தார். சைனா வெர்ஷன் தான் இந்தியாவில் தடை செய்யப்பட்டு உள்ளது எனவும் மதன் மீது 200க்கும் மேற்பட்ட புகார்கள் கொடுத்து உள்ளதாக கூறுவது தவறு எனவும் குறிப்பிட்ட 4 பேர் மட்டுமே தமிழகம் முழுவதும் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு பெயர்களில் புகாரளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டு உள்ளார். தற்பொழுது வரை தாங்கள் வாடகை வீட்டில்தான் வசித்து வருவதாகவும் தங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை எனவும் கூறிய கிருத்திகா ஒரே ஒரு ஆடி கார் மட்டுமே தங்களிடம் இருப்பதாகவும் 2 சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் கூறுவது தவறு எனவும் தெரிவித்து உள்ளார். மதனுடன் ஒரு நாளும் வீடியோ கேம் லைவில் பேசியதில்லை என்று கூறும் கிருத்திகா மதனின் யூடியூப் சேனலில் தாம் எந்த பணியும் செய்யவில்லை என்பதை சட்டப்பூர்வமாக நிரூபிப்போம் என்று கூறினார். டாக்ஸிக் மதன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்து உள்ளது. மேலும் டாக்ஸிக் மதனின் மனைவி கிருத்திகாவின் பேச்சு பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.